வணக்கம் நேயர்களே, சவுத் தமிழ்நாடு வெதர்மேனோட நவம்பர் 7ஆம் தேதிக்கான வானிலை அறிக்கையை விரிவாக பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பாருங்கள். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வட தமிழகத்தில் நிலவி வரும் மேலடுக்கு சுழற்சியின் காரணத்தினால சென்னை முழுவதுமே நேற்று நைட்டு ஃபுல்லாக நல்ல மழை பதிவாச்சுது. ஸோ எக்ஸ்ட்ரீம் ஹெவி ரெயின்ஸ் வர பதிவாயிருக்குது. நான் அந்த ரீடிங்ஸ் இப்போ சொல்கிறேன். டிஜிபி ஆஃபீஸில் 226.80 mm ரெக்கார்டு இருக்குது. அம்பத்தூர்லேயும் 205 mm ரெக்கார்டு இருக்குது. அயனாவரம் தாலுகா ஆஃபீஸ்லேயும் 184 mm, சென்னை நுங்கம்பாக்கம்ல 158 mm, பெரம்பூர் கார்ப்பரேஷன் பார்க்கில் 140 mm, சிடி ஹாஸ்பிட்டல் டோனிப்பெட்டில் 130 mm, அண்ணா யூனிவர்சிட்டியில் 126.50 mm, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் காலேஜ் எம்ஜிஆர் நகரில் 112 mm ரெக்கார்டு இருக்குது. சென்னை கலெக்டரேட் பில்டிங்கில் 72.20 mm, அலந்தூரில் 68.60 mm, சோழிங்கநல்லூரில் 52 mm ரெக்கார்டாக இருக்குது. ஸோ வங்கக்கடலில் நிலவி வரும் மேலடுக்கு சுழற்சியின் காரணத்தினால் இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள் சென்னையில் மிக கனமழை நீடிக்கும். அதன் பிறகு லேசான முதல் மிதமான மழை அடுத்த 48 மணி நேரத்துக்கு நீடிக்கும். இந்த மழைலாம் இது வெறும் பிகினிங் தான். ஸோ மெயின் பிக்சர் வந்து நவம்பர் 10ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கும். ஸோ வட தமிழகத்தில் நவம்பர் 10லிருந்து கன முதல் மிக கனமழை பெரும்பாலான இடங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் அதீத கனமழை எதிர்பார்க்கலாம். ஸோ நவம்பர் 10 முதல் 14ஆம் தேதி வரை இந்த மழை நீடிக்கும். ஸோ வட தமிழக மக்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்ப நல்லது. ஸோ வட தமிழகத்தில் இருக்க விவசாயிகள் மற்றும் மக்களும் எச்சரிக்கையுடன் இருங்கள். தென் தமிழகத்தை பொறுத்தளவில் நாளை முதல் லேசான முதல் மிதமான மழையை பெரும்பாலான இடங்களில் எதிர்பார்க்கலாம். கனமழையை பொறுத்தளவில் டியூஸ்டே சாயங்காலம் முதல் டேஷ்டே காலையில் வர கன முதல் மிக கனமழைவை எதிர்பார்க்கலாம். தென்கோடி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைவை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த லோ ப்ரெஷர் ஏரியா வந்து நவம்பர் 9ஆம் தேதி ஃபார்ம் ஆகி லேசாக மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அதன் பிறகு வட மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர துவங்கும். ஸோ அதனால் தென் மாவட்டங்களில் டியூஸ்டேலேருந்து டேஷ்டே காலையிலுக்கு உள்ள மழை இருக்கும். அதன் பிறகு மழை படிப்படியாக குறையும். வட தமிழகத்தில் டியூஸ்டே முதல் மழை ஆரம்பிக்கும். டியூஸ்டேலேருந்து சண்டே வர மிக கனமழை வட தமிழகத்தில் பதிவாகும். டெல்டா மற்றும் வட தமிழக மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். விவசாயிகளும் வட தமிழகம் மற்றும் டெல்டா விவசாயிகளும் எச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்ப நல்லது. ஸோ மக்கள் அனைவருமே எச்சரிக்கையாக இருங்கள். ஸோ வெள்ளம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. சென்னை பகுதியில் மற்றும் வட தமிழகம் பகுதியில் வெள்ளம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணத்தினால் வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் அடுத்த 48 மணி நேரத்துக்கும் மழை நீடிக்கும். ஸோ மிக கனமழை பொறுத்தளவில் நாளை காலையில் வர எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு மிதமான மழை கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் டியூஸ்டே வர. அதுக்கப்புறம் லோ ப்ரெஷர் ஏரியா காரணத்தினால மழை படிப்படியாக அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஃபீட்பேக் என்னென்ன கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.